ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பா ஹாப்பியா சேஃபா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்பாளி பழத்தோட அந்த பல்ப்பை வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது நீங்க வந்து பப்பாளி பழத்தை வந்து அரைச்சு அந்த சதையை எடுத்து அரைச்சு நீங்க வந்து ஃபேஸ் பேக்கா போட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னுக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கூட இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேர்ந்துட்டு இருக்கும். ஸோ பொதுவாக வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம பேக்கா போடுறது ரொம்பவே நல்லது. நம்மளோட ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு அது ரொம்பவே நல்லது. அப்படி வந்து நம்ம பப்பாயை வந்து பேக்கா போட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ல இருக்க பிளாக் ஸ்பாட்ஸும் வந்து குறைஞ்சிரும். அண்ட் பிளமிஷஸ், அதாவது ஒரு இடத்துல வந்து டார்க்காக இருக்கும், ஒரு இடத்துல வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஈவன் டோன் இல்லாமல் பிளமிஷஸோடு இருக்கிற ஸ்கின் வந்து நார்மலாக இருக்கு, சேம் டோனாக இருக்கு. இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ரெண்டாவது ஹெல்த் பெனிஃபிட், இது வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை கொடுக்குது. நம்ம எவ்வளோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் நேச்சுரலாக கிடைக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் மூணாவது விஷயம் வந்து ரிங்கிள்ஸை ப்ரிவென்ட் பண்ணுது, அதாவது சுருக்கங்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. நமக்கு வந்து ஏஜிங்னால முகத்தில் வந்து வர சுருக்கத்தை வந்து இது தடுக்குது. அண்ட் மோரோவர் நமக்கு ஒரு நல்ல ஃப்ளாலஸ் ஸ்ட்ரக்சரான ஒரு ஸ்கின் வந்து நமக்கு கொடுக்குது. அண்ட் இது வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்கின்ல ஏற்படுற ட்ரைனஸ் ஆகட்டும், இல்லை நம்ம ஸ்கின்ல ஏற்படுற அந்த பிம்பிள்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து இதை நல்லாவே ட்ரீட் பண்ணுது. அண்ட் இது வந்து ஒரு நேச்சுரலான கிளென்சர்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபேஸில் இருக்க போஸ்டர் வந்து நிறையா வந்து டர்ட்ஸ் இருக்கலாம், இல்லை ஆயில் சீம் ப்ரொடக்ஷன் அதிகமானால பிளாக் ஆகி நமக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் வரலாம். ஸோ அதையெல்லாம் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து இது பூஸ்ட் பண்ணுது. நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா டைட்டாக இருக்கிறதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த கொலாஜன் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து வயசாக குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் ஸ்கின் அப்படியே தொங்கி போயிருது. ஸோ அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து இது வந்து பூஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், வயசான மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் வராது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேஸ் பேக் போடணும் அப்படின்னா, தாராளமாக ஒரு பப்பாளி, ஒரு நல்ல பழுத்த ஒரு பப்பாளி எடுத்து அதோட ஸ்கின்னை மட்டும் நல்லா தனியாக எடுத்து அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி நல்லா காய விட்டு அதை வந்து வாஷ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளாலஸ் ஸ்ட்ரக்சரான ஸ்கின் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் தென் மாற்றம் ஒன்றே மாறாது. நன்றி.